வணக்கம் ஜோதி நண்பர்களே, மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கான 2023 வருடம் புத்தாண்டு வருட பலன்கள். இந்த 2023 வருடத்தில் வழக்கமாக இருக்கக்கூடிய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சியோடு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகுக்கேதுக்குரிய பெயர்ச்சிகளும் இடம்பெறுது. ஆகையினால் அனைத்து ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை பார்க்கும் பொழுது, ஏற்கனவே ஏழைச்சனியோட பிடியில் ஜென்மச்சனி காலத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கு இந்த 2023 பாதச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அதாவது ஏழரை சனி காலத்தில் கடைசி 2.5 வருட காலத்தில் சஞ்சரித்து வரப்போகிறாங்க. ஆகையினால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி விலகிறதுனால பல விஷயங்களில் தெளிவுகள் அப்படிங்கிறது உண்டாகும். எது சரி எது தவறு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, யார் எப்படி என்ன அப்படிங்கிற புரிதல்களோடு செயல்பட்டு வருவீங்க. தன்னுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு தெள்ள தெளிவாக புரிந்திருக்கும். ஆகையினால் உங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதற்குள்ளே செயல்பட்டு வரப்படுவீங்க. பெரும்பாலும் அமைதியாக இருக்கவே ஆசைப்படுவீங்க. இதனால் உங்களுடைய பங்களிப்புகள் அப்படிங்கிறது வெளி விஷயங்களில் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அடுத்ததாக பணிச்சுமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமளவில் குறைய ஆரம்பிக்கும். நார்மலாகவே இதுவரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பக்கம் போராட்டமாக இருந்தாலும் கூட, வேலை அலைச்சல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பிரச்சனையாக இருந்தால், சாதாரணமாகவே ஏதாவது ஒரு விஷயங்களில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருக்கவே விடாது, எங்கேயாவது இருந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்காக அவங்க ஓயாமல் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதன் காரணமாக அவங்களுக்கு வேலை சுமை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலேயே மன ரீதியான மன கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த 2023 அது போன்ற விஷயங்கள்லேருந்து விடுதலை பெற்று ஒரு அமைதியான விஷயங்களில் ஈடுபட முடியும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இனி விலக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு கடந்த 2-3 வருடங்களுக்கு மேலாகவே உத்தியோக விஷயங்களாகட்டும் தொழில் ரீதியான விஷயங்களாகட்டும் ஒரு விதமான மன கஷ்டங்களோடு இருந்து வந்திருக்கும். செயல்படுவதற்கே விருப்பமில்லாமல் இருந்து வந்திருப்பாங்க. பல விஷயங்களில் கடினமான முயற்சிகள் இருந்தும் கூட அது பலனில்லாமல் போயிருக்கும். சுருக்கமாக சொன்னால், கடந்த 5-6 வருடங்களாக தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மகர ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2023 அது போன்ற விஷயங்கள்லேருந்து விடுதலை பெற்று சிறிது சிறிதாக முன்னேற்றங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருவீங்க. ஆகையினால் மகர ராசிக்காரர்களுக்கு இனி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். நிறைய பேர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியாக கூட நல்ல மாற்றங்களை பார்த்து வருவீங்க. குறிப்பாக 2-3 வருடங்களாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காசு பண விஷயங்களில் நிறைய அலைச்சல்களும் விரயங்களும் தொந்தரவுகளும் இருந்து வந்திருக்கும். நிறைய பேருக்கு சேமிப்புகள் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிருக்கும். வரவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து வந்திருப்பாங்க. இந்த 2023 மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பண தேவைகள் பல விதங்களையும் பூர்த்தியாவதை பார்க்க முடியும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதையும் பார்க்க முடியும். பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட, உங்களுடைய பொருளாதாரத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்காவது காசு பண விஷயங்களில் ஒரு சில நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இனி வீடு, மனை, பூமி, வாகனம் போன்ற விஷயங்களை வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் உண்டாகும். நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வகையிலும் சரி, சுய சம்பாத்திய வகையிலும் சரி, மகர ராசிக்காரர்களுக்கு சொத்து சுகங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இனி நல்லபடியாக இருக்கும். அடுத்ததாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இனி வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களையும் விரயங்களையும் ஏற்படுத்தவே செய்யும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இனி அடுத்த பிரச்சனைகளாக இருப்பதே இந்த வெளி விஷயங்களாகத்தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க இவங்ககிட்ட உடன்பட்டு போக மாட்டாங்க. இவங்களும் கொஞ்சம் தனிச்சிருக்கவே முற்படுவாங்க. மற்றவங்களும் இவங்களை விட்டு கொஞ்சம் விலகியே செயல்படவும் ஆரம்பிப்பாங்க.
இதனாலேயே வெளி விஷயங்கள் அல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தவே செய்யும். ஆகையினால் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அந்த வகையில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் கூட மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சுணக்க நிலையோடவே இருக்கும். பொறுமை அப்படிங்கிறது இந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதலாகவே தேவைப்படும். தவிர மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருந்து செயல்படுறதுனால பேச்சுவார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வாய் தவறி கூட சில விஷயங்களை சொல்லிடுவீங்க, அதுவே கூட பின்னாடி பெரிய பிரச்சனையாக மாறும். இல்லைனா தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்துருவீங்க, அது உங்களுக்கு தொந்தரவாக மாறும். ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக குடும்ப சமாச்சாரங்கள் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அப்படி தான். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சங்கடங்கள், மந்தமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அந்த விஷயங்களை சமாளிச்சுக்கிட்டு வருவீங்க. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. உங்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் மந்த நிலையில் செயல்படும். ஆனால் மற்ற விஷயங்களை சமாளிச்சுட்டு வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளே கூட கொஞ்சம் ஒற்றுமை ஏற்படுவதை பார்க்கலாம். குறிப்பாக பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே உங்களுக்கு இனி ஒரு சாதகமான அமைப்பில் இருப்பதை பார்க்க முடியும். கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை துணையினுடைய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தையும் கருத்து வேற்றுமைகளையும் அதிகம் உண்டு பண்ணவே செய்யும். ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கனாலே போதும், தொந்தரவுகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு புத்திரபாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக வேலை செய்து திருமண விஷயங்கள் கூட உங்களுக்கான வரன்கள் நிறைய வருவதை பார்க்க முடியும். அதிலையும் மகர ராசி பெண்களுக்கு இந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் இன்னும் கூடுதல் சிறப்புகளை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. மாணவர்களுக்கு புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்க செய்யும். ஏற்கனவே மகர ராசிக்காரர்களும் கல்வி வித்தைகளில் ஒரு விதமான முனைப்போடு செயல்பட்டு வருவாங்க. இந்த வருடம் கூடுதல் சிறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. புதிய விஷயங்களால் சகாயங்களை பெற்று வருவாங்க. இதுவரைக்கும் ஜென்மச்சனி நடந்துட்டு இருந்ததுனால மாணவர்களுக்கு கொஞ்சம் சுணக்க நிலை அப்படிங்கிறதும் அப்பப்போ இருந்து வந்திருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் மனசு விட்டுரும். ஆனால் இப்போது ஜென்மச்சனி அப்படிங்கிறதும் விலகுது. மற்ற கிரகங்களும் ஒரு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால இந்த 2023 மாணவர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைந்து வரும். அடுத்ததாக உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்கும். குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் சரி அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் தொந்தரவுகளையும் விரயங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்கும். இந்த 2023 அது போன்ற விஷயங்களையும் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விடுதலை பெற்று வருவீங்க. நீண்ட நாட்களாக உடல் உபாதைகளாக அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தவும் செய்யும். ஸோ ஓவராலாக இந்த 2023 வருடம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மற்றும் வெளி இடங்களில் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா கொஞ்சம் கான்ட்ராவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். மற்றவர்கள் உங்களோடும் நீங்கள் மற்றவர்களோடும் உடன்பட்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயமாக இருக்கவே செய்யும். ஆனால் அதே நேரம் மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சகாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ 2023 மகர ராசி மகர லக்னக்காரங்க பொறுமையின் மூலமாக நன்மைகளை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.